ஒவ்வொரு நாளும் லைஃப் வித் நேச்சர் சுபா, ஆரோக்கியமான இன்ட்ரெஸ்டிங்காக ஊட்டச்சத்து நிறைந்த மனநிலை சார்ந்த உங்களுடைய கேள்விக்கு சுபா பதில் பகிர்ந்துட்டுருக்கேன். அதுபோல் இன்றைக்கு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள், எஸ் அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய உணவுகள், சுபா எக்ஸ்பெஷலி நீங்கள் கேட்குற க்வெஸ்சனுக்கு தான் நான் பதில் பகிர்ந்துட்டுருக்கேன். ஸோ அதுபோல் மஸ்ட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு முறை, சொல்லக்கூடிய உணவுகள் அலர்ஜிஸை ஏற்படுத்தும், என் உடம்புக்கு சேராது செட் ஆகாது அப்படின்னா அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரே இடத்துல உட்காராமல் நல்ல ஒரு ஹைட்ரேட், உடம்புக்கு நல்ல ஹைட்ரேட் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரே இடத்துல உட்காரக்கூடாது. யூஸ்வலாக சொல்கிற டைலாக் தான், பட் இது டைலாக்காகவே எடுத்துக்கிட்டாங்க. பட் பரவாயில்ல, கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ரிப்பீட்டடாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். ஏன்னா ஆரோக்கியமான இன்ட்ரோவில் நம்ம எப்போவுமே இதை தான் தேஞ்சு போன மாதிரி திரும்ப திரும்ப நானும் சொல்லிட்டே இருக்கேன். இன்றைக்கான க்வெஸ்சன் என்னென்னா, ஸ்ப்ரேஸை பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. மலிவான ஸ்ப்ரேஸ் வேண்டவே வேண்டாம் உங்களுக்கு. எக்ஸ்பெஷலி நல்ல ரொம்ப நேரம் அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்ப்ரேஸ் பயன்படுத்தலாமா ஆண்களுக்கு அங்கே அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் இருந்தது. சீரியஸாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் அதை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகுனா, நீங்கள் எத்தனை வாட்டி ஸ்ப்ரே பண்ணாலும் உங்களுக்கு வேலை செய்யாமல் போயிடும். ஏன்னா அது பழக்கம் ஆகிடும். அதுக்குன்னு பயன்படுத்தக்கூடாதா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக வரும். அப்படி நீங்கள் மஸ்ட்டு உங்களுக்கு வேணும், ரொம்ப கட்டாயம் எனக்கு அது பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னா ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரே வந்து எப்படி பயன்படுத்தணுன்றது ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு மட்டும்தான், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒருத்தவங்க எனக்கு வந்து சொன்னாங்க, நான் அதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு எக்காரணத்துக்கு கொண்டும் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் செட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கும் அது செட் ஆகும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் நிலையும் மனநிலையும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதனால இப்போ உங்களுக்கு ஸ்ப்ரேஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா மஸ்ட்டு நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிட்டு பயன்படுத்துவது வேணுமா வேண்டாமான்றது ப்ராப்பராக செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு சஜஷன்ஸ்லேயே வந்து கொடுப்பாங்க. வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். மஸ்ட்டு நேச்சுரலாக அந்த ஒரு ஹாப்பினஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வரக்கூடிய அந்த ஒரு ஹாப்பினஸ் எப்போவுமே இயற்கையாக வரும் பொழுது, அந்த உணர்வு உணர்ச்சிகளோடு வரும் பொழுது தான் உங்களுக்கும் சரி, அதாவது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, நேச்சுரலாக வெளியில் அந்த லூப்ரிகேண்ட் வந்து வரும். அப்போ தான் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க, ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் வந்து ரொம்ப வந்து அப்படியே தான் இருப்பேன், இப்படியே தான் உட்காந்துட்டே இருப்பேன், நீ என்ன வேணாலும் என்ன பண்ணு, எனக்கு எந்த ஒரு உணர்வும் வராதுன்னு அசையக்கூட மாட்டேன் அப்படின்னு இருந்தால் என்ன வேலை செய்யும்? எந்த உடம்புக்குள்ளே அந்த ஹார்மோன்ஸ் ரெண்டு பேருக்குமே அப்படியே விளையாண்டா மட்டும்தானே, அதாவது எப்போவுமே ஹார்மோன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கத்தோடு தான் வரணும். ஈவனாக இருக்குது இல்லவே இல்லை, ஹையாக இருக்குது லோவாக இருக்குது அப்படின்ற ஒரு பிரச்சனை வரவே கூடாது. எப்போவுமே ஈவனாக அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கணும். சில பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு அந்த ஒரு உணர்வே வரமாட்டேங்குது அப்படின்னு வாங்க. சில பேர் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு வாங்க. சில பேர் வருது ஆனால் வராமல் அப்படியே நின்றுது, ஸ்டார்டிங்கில் வருது அதுக்கப்புறம் குறைஞ்சிருது. இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான அந்த ஒரு க்வெஸ்டின் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மஸ்ட்டு எப்போவுமே பார்த்திங்கன்னா நல்ல நேச்சுரலாக அந்த ஒரு ஈர்ப்பு, அந்த காந்தகம் எப்படி மேக்னெட் வந்து அந்த இரும்பை பார்த்தோன்னா அப்படியே இழுக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ரெண்டு பேருக்குள்ளே வந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக அந்த ஒரு ஈர்ப்பு தன்மையை கொடுக்கும். ரெண்டு பேருக்குமே அந்த லூப்ரிகேண்ட் வந்து வெளியில் வரும். அப்படி வரும்பொழுது தான் உங்களுக்கு அடுத்து அடுத்து அப்படின்னு ரொம்ப நேரம் சீரியஸாகவே ததும்ப ததும்ப போய்கிட்டே இருக்கும் நான்ஸ்டாப்பாக. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயற்கையாக அந்த முன் விளையாட்டுக்கள், அதற்கு தான் சொல்கிறது முன் விளையாட்டுக்களை ரொம்ப ஆரோக்கியமாக நீங்கள் மஸ்ட்டு கொடுத்தா மட்டும்தான் ஒருத்தருக்கு பிடிச்ச மாதிரி இன்னொருத்தர் பண்ணும் பொழுது சீரியஸாகவே ரொம்ப நேரம் அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை முன் விளையாட்டு கொடுக்கறதுல தான் இங்கே பிரச்சனையே. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு டக்குன்னு வர்ற மாதிரி இருக்குது அதனால நான் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிடுறேன்னு வாங்க. அதாவது ஒரு நிமிஷம் பெண்ணுக்கு அந்த ஒரு ஹாப்பினஸை முழுமையாக கொடுக்கவே கொடுக்காது. என்னைக்கோ ஒரு நாள் அப்படின்னா ஓகே, ஆனால் நான் டெய்லியும் வந்து ஒன் மினிட்லேயே பண்ணுறேன் அப்படின்னா
அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு ஒரு முழுமையான ஒரு திருப்தி கொடுக்கவே கொடுக்காது. அது குடும்பத்தில் மஸ்ட் பிரச்சனையை மட்டும்தான் ஏற்படுத்தும். ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக 14 நிமிஷம் நீங்கள் எவ்வளோ விளையாட்டுகள் கொடுத்தாலும் 14 மினிட்ஸ் நின்று விளையாடும். அந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும். ஆனால் எனக்கு வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே வருது அப்படின்ற பட்சத்தில், நீங்கள் ஃபாஸ்ட்டாக குயிக்காக பண்ணீங்க அப்படின்னா முழுமையான அந்த ஒரு ஹாப்பினஸ் சீரியஸாகவே கொடுக்கவே கொடுக்காது. அந்த இடத்துல என்னைக்கோ ஒரு நாள் ஒரு அவசர ஹாப்பினஸில் ஓகே, ஆனால் டெய்லியுமே நான் வந்து 1 மினிட்ல தான் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இப்படி தானே நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு சலிப்பை ஏற்படுத்தும். ஸோ மஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே புரிதலோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கும் பொழுது சீரியஸாக ரொம்ப நேரம் அந்த டியூரேஷன் வந்து போய்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம என்ன பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, மஸ்ட்டாக அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இங்கே புரிதலே இல்லாமல் நான் இதை கொடுக்குறேன் நீ இதை கொடு அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடுகள் இங்கே சீரியஸாகவே வரும். ஏன்னா ஒரு பார்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த பார்ட் கணவன் மனைவி ஹாப்பின்றது ஒரு பார்ட். இந்த வாழ்க்கையை கூட சில பேர் வந்து புரிதலே இல்லாமல் சில பேர் ஏனோ தானோன்னு பண்ணி சொதப்பி சரியாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாமல் நீ என்ன பண்ணுற நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற ஒரு அந்த இடத்துல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது, ஒரு புரிதல் இருக்காது. எப்போ பார்த்தாலும் ஈகோ பார்க்குறது, எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறது, நான் பெருசு நீ பெருசு இது கூட ஒன்றால் பண்ண முடியல, இந்த மாதிரி சம்திங் லைக் தட் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய இருக்குது. பட் இது எல்லாமே பொதுவான ஒரு விஷயம், புரிஞ்சுதா? ஸோ மஸ்ட்டு ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு விஷயம் புரிதலோடு ட்ரை பண்ணுங்க. ஆல்வேஸ் நான் சொல்கிறது தான், அட்ஜஸ்ட்மெண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ பெருசு நான் பெருசுன்ற போட்டிகள் இல்லாமல், பொறாமைகள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இல்லாமல், எக்ஸ்பெஷலி இந்த ஹாப்பியை பொறுத்த வரைக்கும் நீங்களும் பண்ணணும் அவங்களும் பண்ணணும். இப்படி மாறி மாறி ஒருத்தருக்கு பிடித்தது இன்னொருத்தர் பரிமாற்றம் கொடுக்கும் பொழுது தான் ஃபுல் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் ஒருத்தர் மட்டுமே கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா சாம்பார் லைக் தட், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சாம்பார் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சாம்பார் எல்லாருக்கும் பிடிக்குமா? பிடிக்காது. ரசத்தை பார்த்தாலே சில பேர் ஓடுவாங்க, கூட்டு அதை விட வேண்டான்னுவாங்க. ஸோ அப்பப்போ அந்த மாற்றத்தையும் கொடுங்க, ஈக்குவல் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் சொல்கிறேனே, எப்போவுமே கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் ஷேர் பண்ணிக்கணும். 50-50, உனக்கு இது பிடிச்சிருக்கா நான் இன்னைக்கு ட்ரை பண்ணுறேன், நாளைக்கு நீ சொல்லி கொடுத்ததை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற பரிமாற்றத்துக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வரும்பொழுது சீரியஸாகவே அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஓகே நல்லா பண்ணுறோம்ல, நம்ம சொல்லி கொடுக்குறத அவங்க ட்ரை பண்ணுறாங்கல்ல அப்படின்ற அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸே அவங்கள அடுத்து அடுத்துன்னு ஒரு விஷயம் நீங்கள் சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்க அதை புரிஞ்சிக்கிட்டு ட்ரை பண்ணுறாங்க. உங்களுக்காக ஓகே நான் பண்ணதில்லை பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன், ஒரு டேஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை நீங்கள் அவங்களுக்கு டேஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அது அவங்க புதுசாக பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்த உடனே எல்லாருக்குமே வரவே வராது. சில பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காமல் இருக்கும், சில பேருக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும். அப்போ கணவன் மனைவி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கல் சென்ஸோட ரொம்ப ஒரு புரிதலோட அவங்களுக்கு தெரியல அப்படின்னா கணவன் சொல்லி கொடுக்கணும் இல்லை மனைவி சொல்லி கொடுக்கணும். யாரோ ஒருத்தவங்க அந்த இடத்துல தெரிஞ்சவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிதலோடு பரிமாறும் பொழுது ஹாப்பினஸ்க்கு வந்து குறைவே இல்லாமல் சீரியஸாக போய்கிட்டே இருக்கும். பரவாயில்ல தெரியலனாலும் அவள் எனக்காக ட்ரை பண்ணா எனக்காக பண்ணா அப்படின்ற அந்த ஒரு திருப்தி இருக்கு பாருங்க, அது வார்த்தையால் சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷம் அந்த ஒரு புரிதலோடு கொடுக்கும் பொழுது பரிமாற்றம் ரொம்பவே முக்கியம். ஸோ உங்களுடைய கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு பதில் புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுற க்வெஸ்சன்ஸ் நீங்கள் கேட்கும் பொழுது அஃப்கோர்ஸ் நான் வீடியோவாக ஷேர் பண்ணிக்கிறேன். பட் சொல்கிற விஷயங்கள் பொதுவானது, யார் மனதையும் புண்படுத்துவதே கிடையாது. சொல்கிற உணவு முறைகளும் சரி, அதை கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகுதுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறையும் நம்மளுடைய மனநிலையும் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான். ஸோ ஹீட் ஹெல்த்தி வார்த்தைக்கு மட்டும் இல்லை, அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கான லைஃப் ஸ்டைலை நீங்களே க்ரியேட் பண்ண முடியும். டேக் கேர்.